ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு முக்கியமான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். 2020 சொன்னாலே கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருக்குமே இரண்டு மைண்ட்ல வரும். ஒன்னு, கொரோனா வந்து கோரதாண்டவம் பண்ணிருச்சு, மக்கள் அனைவருமே செம்ம நெகட்டிவ்ல இருந்தாங்க. அந்த நெகட்டிவ் வந்துட்டு எப்படியாவது தூக்கி எறிஞ்சிடணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த நேரம் தான் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஹீரோ உருவானாரு, நடராஜன். பாஸ்ட் 5 இயரா வந்துட்டு கிரிக்கெட்ல நம்ம எப்படியாவது சாதனை பண்ணிடணும்னு நடராஜன் போராடிக்கிட்டு இருந்தாரு. பட் கொஞ்சம் கூட முடியல. 2020 வந்துட்டு கொரோனாவை மீறி ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அவரோட கிரிக்கெட் வாழ்க்கை செம்ம ஹை லெவல் போச்சு. அவர் எந்த அளவுக்கு ரீச் ஆனாரு, ஆஸ்திரேலியா சீரீஸ்ல இந்திய டீம்ல இடம் பிடிச்சாரு என்று எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, நம்ம திரும்ப திரும்ப ரிபீட் பண்ண வேணாம். நம்ம நட்டுவோட ரீச் வந்துட்டு அவருக்கு நிகழ்ச்சியோ இல்லையோ நம்ம வந்துட்டு குருணவ மறந்தாச்சு, அவரை பத்தி பேச ஆரம்பிச்சாச்சு. 400 கிரிக்கெட் வரலாற்றில் நட்டு மட்டும்தான் குயிக்கா 3 ஃபார்மெட்ல பிளே பண்ணிருக்காரு. சேம் டைம் பாத்தீங்கன்னா 3 ஃபார்மெட்லயும் முதல் மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு என்பது மிகப்பெரிய வரலாறு. இன்னொரு பிளஸ் என்னன்னா, நட்டு டீம்ல ஜாயின் பண்ண பிறகுதான் இந்தியா T20 சீரீஸ் வின் பண்ணாங்க, டெஸ்ட் சீரீஸும் வின் பண்ணிருக்காங்க. டெஸ்ட் சீரீஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு இந்திய பிளேயர்கள் அனைவருமே இந்தியா வந்துட்டாங்க. நம்ம நட்டு வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டாரு, சேலம் சின்னப்பட்டி கிராமத்துக்கு வந்துட்டாரு. ஓகேவா, இங்கதான் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹைலைட் நடந்துச்சு. நட்டுவே எதிர்பார்க்கல. பொடிசுல இருந்து பெருசு வர இளைஞர்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம நட்டுக்கு பாத்தீங்கன்னா செம்ம வரவேற்பு. அவராலேயே நம்ப முடியல, கண் கலங்கிட்டாரு நடு ரோட்லயே. நம்ம வடிவில் காமெடி ஒன்று இருக்கு பார்த்திருப்பீங்க, இந்த நிருபர்கள் வந்துட்டு மைக் உரையவே வாயில விட்டுருவாங்க, அந்த அளவுக்கு அவசரப்பட்டு நட்டுக்கிட்ட நீட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னு வைங்களேன். நட்டு வீட்டுக்கு போகும்போதே பாத்தீங்கன்னா கேட்ட தாண்டி தான் குதிச்சாருன்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு பிரஷர்னு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சின்னப்பட்டி கிராமமே நட்டு வீட்டை நோக்கி படையெடுத்துருச்சு. அங்கதான் பாத்தீங்கன்னா நம்ம நட்டும் மேன் மக்கள் மாதிரி நடந்துகிட்டாரு. சில பேர் பார்த்திருப்பீங்க டக்குன்னு உயர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன், யாரையுமே மதிக்க மாட்டாங்க, தூக்கி எறிஞ்சிருவாங்க. பட் நட்டு பாத்தீங்கன்னா இந்த வயசுல அவர் வீட்டுக்கு போயிட்டாரு, 1 மணி நேரம் டிராபிக் ஆயிருச்சு. ஓகேவா, அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நிருபர்கள் நட்டுவை விடவே இல்லை, ஒரு 1/2 hour பேட்டி கொடுங்கன்னு அவரை போட்டு பாத்தீங்கன்னா கடுமையா டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் அனைவருமே அவருக்கு கிஃப்ட் கொடுக்க பாக்குறாங்க. அப்பதான் நட்டுக்கிட்ட இருந்து மிகப்பெரிய மேன் மக்கள் குணம் தென்பட்டது. நட்டு பாத்தீங்கன்னா நிருபர்களை ஸ்டாப் பண்ணிட்டு தன்னோட ஃபேன்ஸ் கிஃப்ட் கொடுக்க வந்தார் இல்லையா, அதை வாங்கினாரு. முதல் வாங்கி பிரிச்சு மக்கள் முன்னாடி காமிச்சு அந்த ஃபேன்ஸை வந்து மிகப்பெரிய அளவில் ரெஸ்பெக்ட் பண்ணாரு. இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பிளேயருமே கிரவுண்ட்ல பண்ணியது கிடையாது, பட் நட்டு பண்ணாப்ல, ரசிகனை மதிச்சாப்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிருபர்கள்கிட்ட லைட்டா டென்ஷன் ஆனாரு. அப்பா விடுங்கப்பா, நான் கொஞ்சம் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்கேன், நான் கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு பேட்டி கொடுக்கறேன், அவசரப்படாதீங்க, டயல்ல இருக்கேன், வீட்டுக்கு போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வீட்டுக்கு போனாப்ல. சரி நீங்க சொல்லுங்க, அவ்வளவு பெரிய ரசில பாத்தீங்கன்னா நம்ம நட்டு நிருபர்களை ஓரம் கட்டிட்டு ரசிகனை வந்து மதிச்சு அவர் கிஃப்ட வாங்கி வெளி உலகத்துக்கு காமிச்சாப்ல. நம்ம நட்டுவோட இந்த எளிமையான குணம் பற்றி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.